வணக்கம் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது நாலு ரவுண்ட். நான் உங்க வெங்கி. சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோக் 200 GT அப்படின்னு சொல்ற ஒரு ஏர்பாட்ஸ் உடைய அன்பாக்சிங் இருக்கீங்கன்னா பாக்க போறோம். இப்போ ஏர்பாட்ஸ்னு சொல்லலாமா, இல்லை ஏர்டாப்ஸ்னு சொல்லலாமா, இல்லை ஏர்பட்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். பொதுவாக வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. ஆப்பிள் அப்படின்னா ஏர்பாட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம இதை ஏர்டாப்ஸ், காதல் மாட்டும் கருவி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சரி, இருந்துட்டு போகுது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து புதுசாக அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நான் கொஞ்சம் நாளாகவே பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா வியூஸ் போயிட்டு இருக்கேன். என் சேனலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனல்லேருந்து என்னெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் தர முடியுமோ கண்டிப்பாக நான் அதுக்கான இது ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன், இனிமேலும் பண்ணுவேன். ஸோ இப்போ அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஹே காய்ஸ், இதுதான் அமேசான்லேருந்து வந்த பார்சல். ஸோ ஃபஸ்ட் இந்த பார்சலை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே நம்மளே இந்த ரோக் 200 GT பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாக்ஸை அன்ராப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டிக்கரை இதிலேருந்து எடுத்தாச்சு. கொஞ்சம் பார்க்க நல்லா பல பலன் இருக்குது, லைட் அடித்தா கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ சைடில் வந்து ஒரு 45 mAh ஸ்லோ லேட்டன்சி, டைப் சி குவிக் சார்ஜிங்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு 360° சரவுண்ட் சவுண்ட் இன்டெலிஜென்ட் டிவாய்ஸிங் மைக்லாம் கொடுத்துருக்காங்க. சைடில் கொஞ்சம் பிராண்டிங் செலுத்திருக்காங்க. ஸோ இதை அப்படியே ஸ்லைட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணோடனே சைடில் ஒரு மேக்னெட்டிக் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் வந்து த கேம் ஸ்டார்ச் வித் யூ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ரோஹித் சர்மா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கார்ட்போர்டில் வந்து உள்ளே வந்து தேவையான அந்த லீஃப்லெட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதையும் உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஓகே, எடுத்தோடனே நம்மளுடைய ரோஹித் சர்மா இருக்காரு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு வீடியோ வரும், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேட் ரிவாட்ச் அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் விஷயம்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி இந்த கார்டை கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி கனெக்ஷன் பண்ணதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த இயர்பட்ஸுடைய பாக்ஸ். ஸோ அந்த பாக்ஸ் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் உள்ளே கொஞ்சம் கலர் கலராக லைட்லாம் எரியுது. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இயர்பட்ஸ் கீழே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஓடி இருக்கனால இது வந்து சார்ஜ் ஆயிருக்கு. சார்ஜ் பண்ணினா இதுலேயும் லைட் எரியும். ஸோ இது அப்படியே சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி கேபிள் ஒன்று இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஒரு 3 சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ கைஸ் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த இயர்பட்ஸ், இல்லை ஏர்டாப்ஸ், சரி இது வேணால் சொல்லலாம், ஏர்பட்ஸ்னே வச்சுக்குவோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணுவோம் பாருங்களேன். அந்த லைட் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எரிஞ்சு அப்படியே இந்த ஒரு மூவிலலாம் இந்த பெசிபிக் ரிம்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து என்னென்னா ஒரு ரோபோட் இருக்கும், அது வந்து ஒரு நியூக்ளியர் ரோபோட். அந்த ரோபோட் என்ன பண்ணால் ஆன் பண்ணும்போது இப்படி தான் அந்த ஒவ்வொரு லைட்டாக எரிஞ்சு 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 கரெக்டாக அது கண் இப்படி எரியும். ஸோ அதே மாதிரி அந்த ரெண்டு கண் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து அப்படியே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அப்படியே பார்க்கவே பே அப்படி இருந்துச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சு இயர்பட்ஸ். ஏன் இது வந்து எனக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஏசுஸ் ரோக் ஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது, ரோக் ஃபையோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீலிங் இருந்துச்சோ அதே ஃபீலிங் தான். ஸோ ஒரு கேமிங் ஒரு லெஜெண்ட் வந்து நம்ம கையில் கிடைக்க போகுதுன்னு சொல்லி ரோக் ஃபை வந்து ஓப்பன் பண்ணும்போது இருந்துச்சு. அது சில பிரச்சனைலாம் ஆச்சு ரோக் ஃபை பற்றி. ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேலே, இங்கே வேணால் ஒரு கார்டு தரேன், நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. ரோக் ஃபை ஏண்டா வாங்கணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து ஒரு ஸ்கேமே பண்ணிட்டாங்க ரோக் ஃபைல. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி ஆச்சு. நான்லாம் வந்து டென்ஷன் ஆகி அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு அப்போ பிடிக்கும். சரி, நம்ம அப்படியே இந்த வீடியோக்கு வந்துருக்கீங்க இப்போ நீங்கள். ஸோ இது வந்து எனக்கு அப்படி தான் இருந்துச்சு பார்க்க. ஸோ இதுலேயும் வந்து அதே மாதிரி ஒரு ஏமாற்றத்தை நான் வந்து அடைஞ்சேன். டிசைன் வைஸில் வந்து பட்டாசாக இருக்குங்க, ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஓகே, டிசைனு பில்ட்டு எல்லாமே செமையாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது, லைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட்டு வந்து ஆனால் கொஞ்சம் நேரம் தான் எரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எரிஞ்சுன்னா பொட்டுன்னு போயிடும். ஏன்னா வந்து இப்போது பாக்ஸும் எரியும், அதுக்கப்புறம் பட்ஸும் எரியும். ஸோ இதெல்லாமே ரொம்ப நேரம் எரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து பேட்டரி வந்து ரொம்பவே ட்ரெயின் ஆகும். ஸோ அதனால் வந்து இவங்க வந்து கொஞ்சம் நேரம் 10 செகண்ட்ஸ் சும்மா எரிஞ்சிட்டு போப்பா அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்கில் போடுறப்பவாது உங்களை சுற்றி இருக்கவங்க பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் ஏதோ நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா சுத்தமாக லவுடாகவே இல்லை. ஒரு எப்படி சொல்கிறது, சுத்தமாக லவுனா ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்லலை. நான் வந்து போட் ஏர்டாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஓப்போ இன்கோ யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ட்ரூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து அப்படியே வேற லெவல்ல வந்து அப்படியே அப்படியே சத்தமா இருக்கும் கேட்குறப்பயே.
ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. கிளாரிட்டியாக இருக்குது, சவுண்ட் கேட்க நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே, மியூசிக் மூவி எதுனாலும் கேட்க நல்லா இருக்குது, ஆனால் லவுடாக இல்லை. இது ஏன் நான் லவுடாக இல்லை அப்படின்னா, இதை எடுத்துகிட்டு நான் எங்கேயாவது வெளியே போகிறப்போ, இப்போ ஏதாவது ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், இல்லை ட்ரெயினில் போயிட்டுருக்கேன், இல்லாட்டி பைக்கில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா, எனக்கு அந்த வெளியே இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கேட்கும். எனக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ அதை வந்து நான் இதில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ட்ராபேக்காக பார்க்குறேன். பட் ஆனால் எனக்கு மெயின் அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்க்கு. ஸோ வந்து ப்ரோ நான் வந்து கேமிங் தான் பண்ண போகிறேன், வீட்டில் தான் இருக்க போகிறேன், எனக்கு அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் இயர்பட்ஸ் வேணும் அப்படின்னா தட்டி எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் லீடிங் லோ லேட்டன்சி கேமிங் இயர்பட்ஸ் இது தான், 45 ms கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமும் தெரியாது. ஒரு வயர்டில் நீங்கள் எப்படி விளாட்றீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. அப்படியே பட்டாசாக இருக்கும் விளாட. அதுவும் நினச்சி பாருங்களேன், இப்போது இதுவும் கூடவே ஒரு ஏசஸ் ரோக் 5 வச்சுருக்கேன், 90 fps வச்சுட்டு விளாட்றப்போ உங்களுக்கு அந்த கேமிங் ஃபீலே, அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது கேமிங்க்கு தரமாக பண்ணியிருக்காங்க. அந்த லைட்னிங்கு, அந்த அட்ராக்ஷன், இது எல்லாத்துக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மற்ற விஷயத்துக்கு, அந்த நான் சொன்ன மூவி மியூசிக் அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ட்ராபேக்காக பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் இங்கே வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் உடைய 5.0 சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. புது வருஷனும் வந்துருச்சு 5.2, ஆனால் அது கொடுக்கல. ஆனால் ப்ளஸ் ஒரு இடிஆர் சப்போர்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு வந்து பட்டுன்னு கனெக்ட் ஆயிரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பழைய அதே ஃபீச்சர்ஸ் தான். ரைட் சைடு 2 தடவை டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சாங் போகும், லெஃப்ட் சைடு 2 தடவை டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் சாங் போகும், ப்ளே பாஸ் கால் கட் பண்ணுறது அட்டன் பண்ணுறது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேமிங் மோட் வந்து டெடிகேட்டாக கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு இருக்கக்கூடிய ஒரு 3 times ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமிங் மோட் ஆன் ஆகும். அப்போ தான் அந்த 45 ms அந்த லோ லேட்டன்சி வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு அப்போ தான் அந்த எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கேமிங் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 hr ஆகும். அதுக்கப்புறம் இதுவும் உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 hrs வரும். ஏன்னா வந்து லைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சீரியல் செட்லாம் வச்சிருக்காங்களே. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தரும், ஒரு 20 hrs மேக்ஸிமம். எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு 60% வந்து வால்யூம் வச்சு கேட்டிங்கன்னா ஒரு அவ்வளோதான் வரும். ஸோ அதனால் வந்து நான் ரொம்பவும் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் கேமிங் தானே, வீட்டில் உட்காந்து விளையாட போகிறீங்க, கொஞ்சம் நாள் சார்ஜ் போட போகிறீங்க, டக்கு டக்குன்னு பண்ண 3 hrs விளையாடுங்க கேமிங். அதுக்கு மேலாம் போகவே மாட்டீங்க கண்டிப்பாக. சில பேர் ஃபுல் டே விளாட்றவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் ஓரளவு ஒரு 3 hrs விளாண்டுட்டு கொஞ்சம் பிரேக் விட்டால் தான் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். பிரேக் விடுற கேப்பில் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டிங்கனாலே ஃபுல்லாயிரும். ஸோ அதனால் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1700 rupees வந்து அமேசானில் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன், அங்கே போய் தரம் வாங்கிக்கோங்க. ஸோ இதோட அப்படியே நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.